பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த விருமன் படத்துடைய ட்ரெய்லர் வர்றது கொஞ்ச நாள் முடி வரைக்கும் கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சு. சக்தி சொன்னது தான், என்னப்பா இவங்க வில்லேஜ் ஃபிலிமாக பண்ணுறாங்க இப்படின்னு சொல்லிடுவாங்களோ. இந்த ஓடிடியில் வந்து கொரியன் ஃபிலிமு எல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப மாடர்ன் ஆகிட்டாங்களா நம்ம ஆடியன்ஸு. ஏன்னா சின்ன ஊருக்கு போனாலும் அங்கே ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் மாறிட்டாங்களா, இந்த படங்கள்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு பயந்துட்டே தான் இருந்தேன். அது சுத்தமாக தப்புங்கிறது நான் ட்ரெய்லர் ரெஸ்பான்ஸ்லேயே புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி அந்த ட்ரெய்லருக்கு கிடச்சிது. ஸோ அது வந்து ஒரு திரும்ப ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. தைரியமாக சொல்ல முடியும் கிராமத்து படங்கள் பண்ணணுங்கிறதுக்கு. 2D ப்ரொமோஷன்ஸ் பார்க்கும்போது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் டெக்னிக்கலாக ஒரு சைஃபை ஃபிலிமுக்கு எப்படி வந்து எவ்வளோ செலவு பண்ணுவாங்களோ அந்த செலவு வந்து இந்த படத்துக்கு போட்டுட்ருக்காங்க. ஏன்னா கிராமத்து படங்கள் தான் நம்ம கலாச்சாரத்தை பார்க்க முடியுது. நான் பொன்னியின் செல்வன் படத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது அம்மா கிட்ட கேட்டேன், ஏமா நான் வந்து ஒரு 5 வயசில் நான் பார்த்த உங்கள் ஊருக்கும் நீ 5 வயசில் பார்த்த அந்த ஊரும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா பெரிய வித்தியாசம் இல்லைப்பா, அப்படியே தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ கிராமங்கள் மாறவே இல்லை, அங்கே கலாச்சாரங்கள் மாறவே இல்லை. அதுதான் நமக்கு இன்னும் நமக்கு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டே இருக்குது. அந்த கதைகளை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்னு தோணுச்சு. அறிமுகமே எனக்கு கிராமத்தில் வந்ததுனால ஊர் பக்கம் போனால் அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாருமே, சார் கிராமத்து படமாக பண்ணுங்கள் சார், கிராமத்து படமாக பண்ணுங்கள் சார், நீங்கள் வேட்டி கட்டினா தான் சார் அழகாக இருக்குங்க, எங்கள் பேண்ட்டு போட்டால் நல்லா இல்லையா இருக்குங்க, இருந்தாலும் வேட்டி கட்டினா தாங்க அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ பரத்வீரனோட சாயல் கும்பனில் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப மெனக்கெட்டோம். முத்தையா வந்து அண்ணே அந்த நாக்கை மடிச்சுட்டு ஒன்று ஆடுவேன், அவர் என்னோட பெரியவரான நான் அண்ணன் எல்லாரையும் கூப்பிடுவார், இந்த நாக்கை மடிச்சுக்கிட்டு ஆடுவேன் இல்லைங்க, அது வந்து பரத்வீரன் வந்துடும் வேண்டாம் வேண்டாம்னு தவிர்த்துருவேன். படம் வரும்போது இதில் எப்படிங்க வித்தியாசம் பண்ணுறது, லோக்கலான கேரக்டர் கொடுத்து விட்டீங்களே அப்படின்னா, ஏன்னா அது பரத்வீரன் வராமல் பண்ணவே முடியல. எப்படி யோசித்தாலும் அந்த லோக்கல் அந்த ஸ்டைலுங்கிற அந்த கேரக்டரில் ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துருது. ஆனால் அது ஒரு அது ஒரு சுகம், அந்த லோக்கலாக இறங்கி ஒரு கடையில் உட்காந்து வேலை செய்கிறது. ஒரு பந்தல் போடுற பையனாக அந்த படத்தில் நடிக்க வச்சார் மாஸ்டர். ஏன்னா அந்த கஞ்சா பூ கண்ணாலன்னு வந்தவுடனே, ஓ கஞ்சா செடியில் பூ பூக்குமா அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஸோ வாழ்க்கையில் நம்ம வந்து வேல்பாரி புக்கை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நம்ம வந்து இயற்கையில் நம்ம நோட்டீஸ் பண்ணாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. கிராமத்தில் இருக்கிறப்போ படுத்தோம்னா அங்கே டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து யாருமே போர் அடிக்கிறதே இல்லையா, ஏன்னா எல்லாரும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும். 10 செகண்டுக்கு மேலே போர் அடிச்சதுன்னா நவுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. கிராமத்தில் தான் இயற்கையும் மக்களையும் பார்க்க முடியுது, அங்கே தான் வாழ்க்கை இருக்குது. இல்லாட்டி நம்ம நம்மளை பற்றியே நினச்சிட்டு இருக்கோம், இல்லாட்டி எவனா ஒருத்தனை பார்த்து பராமப்பட்டுக்கிட்டே இருக்கோம், அப்படியே போயிருது. ஆனால் கிராம வாழ்க்கை தான் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி ராஜகிரண் சார் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெறும் கலெக்ஷன் எவ்வளோன்னு செக் பண்ணுற ஒருத்தர் தியேட்டரில், அங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி அப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகி அப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் ஹீரோ ஆகி டைரக்டும் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு சின்ன பையன் இருக்குது, ஆனால் நான் பெரிய பையன் மாதிரி அவருக்கு அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. லைஃப்பில் வந்து வெற்றி வரும்போது வந்து தடுமாறி இருக்கக்கூடாது, எப்பவுமே நம்ம நிதானமாக இருக்கணுங்கிற விஷயம், ஸ்க்ரீனில் எப்பவுமே தப்பான விஷயத்தை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். கொம்மனில் கூட சரக்கு அடிக்கிற சீன் ஒன்று இருக்கும், எப்பா என்ன போய் சரக்கு அடிக்க சொல்றியே அப்படின்னு, எம்ஜிஆர் அவர்களோட பெரிய ஃபேன், அதனால் வந்து சினிமாலெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா சினிமா வந்து பெரிய தாக்கம் மக்கள் மேலே அப்படின்னு. அப்போ அதுக்கு ஒரு வசனம் வர போட்டார், எப்பா மனசு வலிக்க குடிக்கணும்னா நம்ம ஊரில் எல்லா பொம்பளையும் தான் குடிக்கணும், உடல் வலிக்கு குடிக்கிறேன் வேற வழி இல்லைன்னு சொல்லி அதையும் வந்து வேற மாதிரி கலராக மாற்றி விட்டுருவார். அப்படி ராஜகிரண் சார் வந்து இந்த படம் வந்து நான் பண்ணுற தம்பின்னு முதல்ல ஃபோன் சொல்ற, ஐயா நானும் கதையே கேட்கல நான் பண்ணுற தம்பி அப்படின்ட்டாரு, அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ வந்து இன்னும் நம்பிக்கை வந்துச்சு. அடுத்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து, சார் அவர் இருந்தால் மட்டும்தான் சார் கிளைமேக்ஸ் ஒர்க் ஆகும்னு முத்தையா சொல்லிட்டாரு. பிரகாஷ் ராஜ் சாரும் கதை கேட்டுட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் உள்ளே வந்து வந்து முத்தையா சார் அவர் சொல்கிறத கேட்டு கேட்டு அவன் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டான்ப்பா, அவன் என்ன கேட்குறானோ அதை பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்ட்டாரு. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் சொல்லும்போது ஒரு டைரக்டர் கிளியராக இருக்காருன்னு அவர் ஒரு ரெண்டு நாள்லேயே பிடிச்சிட்டாரு. அண்டு பிரகாஷ் ராஜ் சார் அழகான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரு, எப்போ நான் காசு வாங்காமல் படம் பண்ணுவேன் ஆனால் சம்பளம் வாங்காமல் படம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு. ஒரு கதை பிடிச்சிருந்ததுன்னா அந்த ப்ரொடியூசர்னால அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நான் போய் இறங்கி பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கும்போது, அப்போ தான் கலைஞர்கள்ங்கிற வார்த்தையே புரியுது. எனக்கு திடீர்னு கலைஞர்னு இவங்கெல்லாம் சொல்லும்போது சிங்கப்பூர் சார்லாம் சொல்லும்போது பயம் வருது, சார் கலைஞர்லாம் இல்லை சார், நான் இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒவ்வொரு நாளும் கற்றுக்கணும்னு தான் ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டே இருக்கேன். சாண்டி மாஸ்டர் இந்த படத்தை ஆட வச்சார். ஃபைட் பண்ணும்போது நான் ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணிடுவேன், டான்ஸ்னு மட்டும் உதறும், ஐயோ நாளைக்கு டான்ஸானு ஃபீவர் வர மாதிரி ஆயிரும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபீவர் ஃபஸ்ட்டு போனது சோவி மாஸ்டர் வந்தபோது தான். தேவுக்காக வந்து என்னோட உடம்புக்கு என்ன டான்ஸ் ஈஸியாக வருமோ அதை பண்ண வச்சார், நம்ம கூட அழகாக ஆட வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் இருந்தாலே எனக்கு வந்து பயமே இல்லை. ஒரு ஷாட்டு தான் எடுப்பார், கரெக்டான ஷாட்டு கரெக்டான ஆங்கிள் எடுப்பார், ஓகேன்னு சொல்லுவார். என்ன ஒரு ஷாட்டே போதுமா மாஸ்டர், ஆமாம் அது கரெக்டாக இருக்குது போதும் அப்படின்னு சொல்லிடுவார். வந்து சூரி கூட ஒர்க் பண்ணது என்ன சொல்கிறது, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி
ஒவ்வொரு படத்துல இருக்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதாவது ஒன்று பண்ணிட முடியாதா, அதை இம்ப்ரூவ் பண்ணிட முடியாதான்னு யோசிச்சுட்டே இருக்காப்ல. அவர் என்ன சொல்றாரு, ஆனா அவர் வந்து இல்லை இந்த சீன்ல ஏதாவது ஆட் பண்ணிடலாமா, இந்த சீன்ல தான் அவனை புதுசா பண்ணிடலாமான்னு கொடுத்துட்டே இருக்காரு. அது வத்தாத நதி மாதிரி அது வந்துட்டே இருக்கு அவருக்கு, அவ்வளவு பஞ்சு போட்டிருக்காரு. ஒரு ஃபைட்டில் ஒரு நடுவில் ஒரு சின்ன இடம், ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்ல அவருக்கு டைலாக் கொடுக்கல. அவரு டைலாக் வச்ச டைலாகையும் தூக்கிட்டாருயா, என்னையா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா இந்த பக்கம் வில்லன் எல்லாம் உட்காந்துருக்காங்க பாரு, எல்லாம் தடுப்பூசி போட்ட மாதிரியே உட்காந்துருக்காங்க பாரு. தடுப்பூசி போட்டு அப்படி லைட்டா ஒன் சைடு பட்டில் உட்காருவாங்க, ஏன்னா இங்க வலிக்கும். அந்த ஒரு விஷயத்துக்கும் போட்டு காலி பண்ணி எங்கெங்க இருந்து டைலாக் பிடிப்பாருன்னா, திரும்ப வாழ்க்கையில இருந்தா வருது. குடும்பம், அவ்வளோ பேர் அண்ணன் தம்பிங்க, எல்லாம் ஒன்னாவே வளர்ந்தவங்க. பொசுக்குன்னு ஒரு அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கிருந்து கிளம்பி ஓடுவாப்புல. எப்பவும் ஃபேமிலி பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். நான் அமெரிக்காவிலேருந்து நான் திரும்பி வந்ததுக்கு ஒரு மிக முக்கிய காரணம், சினிமாவில் இருக்கிற ஆசை இருந்தாலும் ஃபேமிலிங்கிறது ரொம்ப முக்கியமாக படுது. நமக்காகவே வாழ்ந்துட்டா சீக்கிரம் போர் அடிச்சிடும், அடுத்தவங்களுக்காக வாழ்கிறப்ப அது சுவாரஸ்யமாகவே இருக்கும்னு எப்பவும் குடும்பத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று, பாண்டியராஜர் அடிக்கடி சொல்லுவார், சூரியெல்லாம் வந்து நம்ம அப்பா சித்தப்பா ஏஜுங்க, ஊரை ஏமாத்திட்டு இருக்காப்லன்னு சொல்லிகிட்டே இருப்பாப்ல. என்னங்க சொல்கிறீங்க, சூரிய பார்த்தா அப்படி தெரியலையே, எல்லாம் பழைய பீஸுன்ட்டே இருப்பார். அது எப்போ கண்டுபிடிச்சேன்னா, அவன் ஊருக்கு போய் அவங்க ட்வின் பிரதர் இருக்கார், ஆக்சுவலாக ஒரு பேர் ராமன், அவர் தம்பி பேர் லக்ஷ்மண், அவர் தான் ஹோட்டல் வச்சிருக்காரு, எல்லாமே அம்மன் ஹோட்டல். சாப்பாடு அப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் டே போன உடனே கொண்டு இறக்கிட்டாங்க, ஐயோ இப்போதையா கொஞ்சம் டயட் பண்ணலாம்னு நினச்சேன், வாய்ப்பே கிடையாது. அப்படி அருமையான ஒரு சாப்பாடு, அது ஏர்போர்ட் பக்கத்தில் வேற திறந்துட்டாங்க. அப்போ அவர் சாப்பாடு கொண்டு வந்திருந்தார், அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஏஜ் தெரிஞ்சது. ஆடா பாவி, ஊரையே மாத்திட்டு திரியிறாயா நீ என்ன. அப்படி வந்து சூரி வந்து எப்படின்னா, நீங்கள் என்ன வேணா பேசலாம், அவர்கிட்டயே நிற்கும், வெளியில் எங்கேயுமே போகாது, அது ஒரு உறவு மாதிரி தான், அவ்வளோ நட்பு. அவர் வந்து எங்கேருந்தெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு, சத்தியமாக நான் அந்த கஷ்டம் படவே இல்லை, ஆனால் அதோட அனுபவம் இருக்குல்ல, ஒரு நாள் சாப்பாடு கிடைக்குமா பிரதர், பின்னாடி தெரியும் பாருங்க அதை நான் தான் அப்படின்பாப்பில்ல, படத்தில் ஃப்ரேமில் எங்கேயோ அந்த ஒரு ஓரத்தில் வந்துட்டா போதுமா அப்படின்னு ஆசைப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கும் வந்து அந்த எனர்ஜி குறையாமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நம்மளை வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்குது பிரதர். நீங்கள் எப்போ இப்படியே இருக்கணும், இன்னும் மேலே மேலே போகணும், விடுதலை வேற வருது, அட்டி பட்டைய கிளப்ப போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கான்ஸ்டபிள் ட்ரெஸ்ஸில் பார்க்குறப்பவே அப்படி இருக்குது, ஏன்னா வெறும் காமெடியெல்லாம் பார்க்கலண்ணா சூர்யா. அதாவது கடைக்குட்டி சிங்கத்தில் வந்து முதல் அக்காவோட பையன், நான் அவருக்கு தாய் மாமன், ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ வந்து ஒரு அக்கா கூட பிரச்சனை ஆகிடும், அந்த சீனில் நாங்கள் போய் நிற்கணுங்கும் போது மலையில் ரெண்டு பேரும், ஏண்டா எல்லாரும் என்ன ஏமாத்தினாங்க பரவாயில்ல, நீ என்ன ஏமாத்திட்டியாடா அப்படின்னு நான் ஒரு விஷயம் கேட்குறப்போ பதட்டப்பட்டு கண்ணில் தண்ணி வருது, மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதை தாண்டி கண்ணில் தண்ணி வருது. அதான் வந்து வடிவேல் சார் சொல்லுவாங்க இல்லையா, அவர்னால வந்து குணச்சித்திரமும் செய்ய முடியும், காமெடியும் செய்ய முடியும், அப்படி அவர்னால பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகாக பண்ண முடியுது. அதனாலேயே நான் விடுதலைக்காக வெயிட் பண்ணுறேன், வேற ஒரு விஷயம் அங்கே வரும்னு நம்புறேன் நான். அண்ட் இந்த படத்தில் மறுபடியும் யுவன் கூட சேர்ந்தது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து யுவன்ட்ட மோது சொன்னோம், எப்பா உங்கள் ஊருக்கு போய் படம் எடுக்க போகிறோம்ப்பா, தேரி மாவட்டத்தில் போய் எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது யுவன்ட்ட சொன்னேன், நீங்கள் திரும்ப வில்லேஜ் சவுண்டிங்கில், வில்லேஜ் படங்கள்லாம் இப்படி தான் இருக்கும்னு ஒரு கண்ணோட்டம் இருக்குது, அது வராமல் ஒன்று மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அது ஃபஸ்ட்டு கஞ்சாப்பூ கண்ணால் வந்து சித் ஸ்ரீராம வந்து கிராமத்து பாடு பாட வச்சதுலேயே அதை உடச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை சித் ஸ்ரீராம் வாய்ஸ் வந்து இவ்வளோ அழகாக சவுண்ட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு 2D ப்ரொடக்ஷன்ஸு ஃபஸ்ட்டு எங்கிட்டருந்து ஆரம்பிச்சதுனால அடுத்த டேட்டு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த கம்பெனி நான். ஏன்னா ஒரு படத்தை எப்படி கொண்டு போய் பிளேஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, கரெக்டான தியேட்டர் டேட்டு போடணும். ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து நம்ம ஒரு ஏப்ரலில் கூட ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஆனால் நல்ல டைமில் கரெக்டான டேட்டில் கொண்டு விடணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ மெனக்கிடுறாங்க. ஒரு ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிளாக், ஒரு பெரிய செலவில் நடக்கிற ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு என்ன பப்ளிசிட்டி பண்ணுவாங்களோ அந்த படத்துலேருந்து இந்த படம் எந்த வகையிலையும் குறைச்சல் இல்லை அப்படிங்கிறக்காக தான் மதுரையில் போய் அப்படி ஒரு சிறப்பான ஒரு விழா எடுத்து நடத்துனாங்க. அங்கே இருக்கிற தம்பி எல்லாருக்கும் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த விசில்ஸை தான் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த காதில், ஒரு 4 hours 5 hours எந்த எனர்ஜி குறையாமல் வச்சுருந்தாங்க. பல பேர் வெளியே இருந்திருந்தாங்க, உள்ளே வர முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அந்த அன்புக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, அந்த அந்த எனர்ஜி தான் வந்து இப்போ நான் நேற்று மலேசியா வரைக்கும் போயிட்டு வரேன்னா நீங்கள் கொடுத்த எனர்ஜியில் தான் நான் போயிட்டு வரேன். ஸோ எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் மறுபடியும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருமே சொன்ன மாதிரி தான், கிராமத்து படங்கள் எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லும் போது தான் அது தெரியும். ஏன்னா வந்து ஈஸியாக ஒரு சிட்டியில் இருக்கிறவங்களுக்காக எழுதும்போது அது ஒரு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ட்ராமா அப்படின்ற ஒரு வார்த்தையில் கூட அதை விவரிச்சுட்டு போயிடலாம், ஆனால் அது கிடையாது, அதை தாண்டி இங்கே நிறையா விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து அகரமில் நாங்கள் போய் பார்க்கும்போது பல இடங்களில் பார்த்தா அம்மாக்கள் தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்க, ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது,
ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கூலி வேலை செஞ்சாவது படிச்சிருப்பாங்க. அப்பாக்கள் பார்த்தா அங்கே பெரிய மிஸ்ஸிங்காக இருக்கும். எங்கே இருக்காங்கன்னா நான் சொல்ல தேவையில்லை, எங்கே இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பல இடங்களில் அப்படி தனி அப்படி வேறையாகவே இருக்குது வாழ்க்கை. நம்ம இங்கேருந்து பார்க்குற வாழ்க்கை அவ்வளோ சிம்பிளாக இல்லை. அப்படி இருக்கும்போது அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு நம்பிக்கைன்னு சொல்கிற படமாக இது இருக்குது. வளர்ப்புனா என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு படமாக இது இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். முக்கியமாக வந்து நான் வந்து ஒரு பொண்ணு போதும்னே நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் பார்த்தா எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்ப என் தங்கச்சி வந்து அவங்க குழந்தைகளோட பார்க்காம வந்து ஃபுல்லாக என் பொண்ணு கூட உட்காந்துக்கிட்டு இருக்கு. என் ஒய்ஃப்க்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை, நானும் கூட போய் உட்கார முடியாது. நான் உண்மையால் ஸ்கூல் கூட்டிகிட்டு போனும்போது என் ஒய்ஃபோட தம்பி வந்து கூடயே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கான். அவனுக்கு இன்னும் ரெண்டு வாரத்தில் கல்யாணம். அப்போ வந்து இன்னொரு குழந்தை வேணுங்கிறதுக்கு அப்புறம் தான் கந்தன் வந்தார் அப்படிங்கும்போது. ஸோ எனக்கு வந்து அண்ணா இருக்கிறதோ இல்லை வந்து எனக்கு பிருந்தா இருக்கிறதோ வந்து எவ்வளோ பெரிய பலம், அது அப்பா அம்மா கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. அப்படி தான் வந்து நான் பார்க்குறேன். இப்போ வந்து இங்கே ப்ரொடக்ஷன்லேயுமே பார்த்தோம்னா இங்கே எல்லோரும் வந்து அண்ணன் அண்ணனு தான் கூப்பிடுவாங்க, சாருங்கிற வார்த்தையே இருக்காது. அப்படி வந்து ராஜா அவர்கள் வந்து அந்த கம்பெனியில் எல்லாரையும் அரவணைச்சி தான் வச்சுருக்காரு. எல்லாரும் நம்ம பசங்க, எல்லாரும் ஒன்றா வளருவோம், எல்லாரும் ஒன்றா வளருவோம், எல்லாம் ஒன்றா குரோ ஆகும் அப்படிங்கிறது. சரணி அம்மா வந்து நடிக்கவே வேண்டாம், நீங்கள் வந்தாலே போதும். அதாவது அவங்க உங்களோட வாய்ஸ் கேட்குது, ஐயா பாத்தியா அப்படின்னு அந்த வாய்ஸில் அப்படி ஒரு கனிவு இருக்குது, அது அவ்வளோ அழகாக இருக்குது. நான் அடிக்கடி வந்து யூடியூப்ல திரும்ப திரும்ப பார்க்குற சீன் வந்து எம்டன் மகனில் கோயிலில் போய் உருள்ற சீன். உண்மையாகவே ஒரு அப்பாவுக்கு பயந்து ஒரு அம்மா என்னெல்லாம் லூட்டி அடிப்பாங்களோ அதை விட பெட்டராக செய்யவே முடியாது. எங்கள் அம்மா உளுந்து உளுந்து சிரித்த சீன் அந்த சீன். இப்போ போட்டாலும் பக்கத்துலேருந்து எட்டி பார்ப்பாங்க ஃபோனில் பார்த்துட்டு இருந்தேன்னா. அண்ட் அதித்தி அப்படிங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, ரொம்ப அழகாக அதுக்குள்ளே அடாப்ட் ஆகி உள்ளே வந்து அந்த படத்துக்கு உண்மையாகவே வளர்ப்பு தான் நான் சொல்லுவேன். எந்த மாதிரியான வந்து ஒரு சொஃபிஸ்டிகேஷன் எவ்வளோ இருந்திருந்தாலும், ஒரு டாக்டராக படித்து முடிச்சிட்டாலும், தான் தேர்ந்தெடுத்த தொழில்னு வரும்போது என்னோடய பெஸ்ட்டு கொடுக்கணும். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பழகிறது, எல்லாருக்கிட்டையும் வம்பு இழுக்கிறது. சூரிய சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுவோம். இது இருந்தால் பிள்ளை இங்கிலீஷில் பேசும் போல இருக்குன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்தோடனே, சார் பணக்காரங்க அதிகமாக இருக்கிற நாடு எது சார் அப்படின்னா, நான் உடனே கூகுளில் போய் விக்கிபீடியாலெல்லாம் தேடி, யார் ரிச் கண்ட்ரி, அந்த ஷேக் ஒருத்தர் இருக்காரு அந்த நாடாக இருக்குமா எல்லாம் தேடுனா, சார் ரொம்ப யோசிக்காதீங்க சார், ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன். இல்லை நம்ம எம்எஸ் எல்லாம் படிச்சிருக்கோம், அமெரிக்காலாம் படிச்சிருக்கோங்கும் போது ரொம்ப அறிவாளி பிள்ளையாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நல்லா தேடினா, பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு, பூஜை இல்லையே. அப்போ நம்ம சைடில் கூப்பிட்டு பதில் தெரிஞ்சுதா அப்படின்னு, சத்தியமாக தெரியலம்மா நீயே சொன்ன, பங்களாதேஷ் அங்கே நிறையா பங்களா இருக்கு. ஆத்தாடி என்னாலாம் முடியல சாமி, ஐயோ ஐயோ அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி சார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ்மா, இதுவே என்னால் தாங்கிக்க முடியலமா, என்ன சத்தியமாக முடியலமா சார், ஒரே ஒரே ஒரு கேள்வி என்னம்மா, என்ன சொல்லிடலாமா, காப்பிரைட்ஸ் பரவாயில்ல, மேடையில் சொல்லலாம்ல. இல்லை இதுனா இதெல்லாம் ஒரிஜினல் சரக்கு, யாரோ சொல்லி கேட்டு வர்றதில்ல, நைட்டெல்லாம் விடிய விடிய உட்காந்து அட்டானி கால் போட்டு படுத்துக்கிட்டே யோசிச்சது. சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன், பரவாயில்ல உங்கள் புகழ் பரவட்டும். ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை தள்ளி விட்டான், அவ பேர் என்ன அப்படின்னு. என்னடா அது, இப்படி ஒரு இப்படி ஒரு கேள்வி, இப்படி ஒரு சவாலா நமக்கு. நான் சூரிய கூப்பிட்டு, பிரதர் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, பிரதருக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு. பிரதர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல, ரெண்டு பேரும் வந்து 15 நிமிஷம் ஆகுது. சூ இதுக்கு வந்து கேட்குறாங்க, சார் பதில் சொல்லிட்டுமா, இல்லை இல்லை தோல்வியெல்லாம் அவ்வளோ ஈஸி ஒத்துக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சூரிய மதுவும் கேட்குறேன், பிரதர் தெரியல நீங்களே கேட்டுருங்க அப்படின்னு. என்ன புஷ்பா அப்படின்றாங்க, புஷ்பன்னா புஷ்பா எம்மாண்ண. சூரியனை கேட்டதுக்கு அப்புறமா, சூரிய சார் ஷார்ட் இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க, இல்லை நான் கேரவன்லேயே இருந்துக்கிறேன், அந்த பக்கம் வரலன்றாப்ல. அந்த மாதிரி வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. வர்றதில்ல இப்போ சுட்டிக்க வரமாட்டேன்ட்டான், காரை காரை வித்துட்டு போயிட்டான். சரி அப்படி வந்து எங்க எல்லாருக்கும் கிடைச்ச அன்பு உங்களுக்கும் மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கும் நிச்சயமா நம்புறேன். பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாரும், சங்கர் சாருக்கும் எங்க எல்லாருக்கும் கொடுத்த கொட்டு ஆகட்டும், இல்லை வந்து அறிவுரைகள் ஆகட்டும், இல்லை அன்பாகட்டும், அவங்களுக்கும் முழுமையாக கொடுங்கன்னு நான் அவங்க தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அண்ட் அனலரிஸ் மாஸ்டர் இந்த படத்தில் ஸ்டன்ட்ஸு, வில்லேஜ் ஃபிலிமில் எப்பவுமே வீரத்துக்கு ஸ்டண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கும், ஆனால் அது மாஸ்டர் எதுவும் ரிப்பீட் ஆகாமல் எனக்கு மாற்றி மாற்றி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கும் போது அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தாரு. அப்போ எனக்கு கால் வேறு பயங்கர அடிபட்டுருந்துச்சு, கால் வீங்கிரும் மாஸ்டருக்கும் தெரியாது, ஒரு ஷார்ட் ஆடினா கால் வீங்கிரும். எனக்கு பொன்னியின் செல்வன் அப்போ அடிபட்டுருந்துச்சு, பட் நீங்கள் கவலையே படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஷார்ட்ஸையும் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தாரு. அனலரிஸ் மாஸ்டருக்கும் நீங்கள் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடக்ஷனில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எல்லோரும் போய் சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
முத்தையா சார் வந்து அடிக்கடி வந்து பெண்களை எவ்வளோ முக்கியம், அவங்க எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். அது எனக்குமே ஒரு அட்வைஸாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்தபோது நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் எல்லாமே அவங்களுக்கு புதுசு. ஃபஸ்ட்டு அவங்கள கெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணணும்னு நினச்சேன், நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் ஷேர் பண்ணணும்னு நினச்சது முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது ஒரு வயசானவங்க ஓடி வந்தாங்க கூட. சார் ஒரே நிமிஷம், பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு, வந்து எட்டி பார்த்துட்டு போங்க எட்டி பார்த்துட்டு போங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இல்லைம்மா ஷார்ட் ரெடி ஆயிடுச்சுமா, பிரகாஷ் சார் அவர் வந்துட்டார், நான் போனோமா ஷார்ட்டுக்கு போனோம், நான் ஓடிட்டேன். அப்புறம் ஈவினிங்காக வந்து பசங்களை அனுப்பிச்சு ஸ்கூல் ஒன்று பக்கத்தில் இருக்குது சார் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு போட்டால் அவ்வளோ பேடாக இருந்துச்சு, சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது இப்படி இருந்துச்சு அந்த ஸ்கூலு. அப்புறம் உடனே போய் அது ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே இருந்தாப்புல அவர்கிட்ட கேட்கும்போது, அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க, ஸோ அவங்க கூடையே இருந்து அந்த ஸ்கூல் இன்றைக்கி எப்படி இருக்குது டோட்டலாக மாற்றிட்டோம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி இப்போ குழந்தைங்களாம் அங்கே படிச்சிட்ருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நாங்கள் மட்டும் அகரம்லேருந்து மட்டும் பண்ணலை, சுற்றி இருக்கிற அங்கே சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சுருக்கிறவங்களும் அங்கே நிறையா ஃபண்டிங் இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம ஊர்களில் சின்ன சின்ன ஊர்களில் போகும்போது சில சமயத்தில் சில விஷயங்கள் போய் சேர மாட்டேங்குது. அதனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறதுனா பெருமைக்காக சொல்கிற காமிக்கல, பட் தேவைகள் இருக்குங்கிறது நல்லா தெரியுது. அந்தந்த ஊரில் பெரிய செல்வந்தர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும், அவங்க வந்து கேட்கணும்னு எதிர்பார்க்காம நம்ம ஏதாவது செஞ்சு தர முடியுமா அப்படின்னு நீங்கள் போய் கேட்டு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு தண்ணி அடிப்பம்பு தண்ணி அடித்து குடிக்கிற இடம் ஒன்று இருக்குது, அந்த இடம் குழியாக இருக்குது, அந்த குழியில் மேடு எடுத்து போடுறக்கே 10,000 ரூபா செலவாகுது. அது நிச்சயமாக வந்து இவங்க கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு அது நடந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும், பட் பக்கத்தில் இருக்கிற நம்மளால் அதை ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். அதையும் யாராவது கேட்டு பண்ணினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த ஸ்கூலுக்கு மட்டும் நான் போயிட்டு வரணும், போக முடியாமல் போச்சு. அந்த பிரின்ஸிபல் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பட் அந்த குழந்தைங்க இப்போ வந்து ஹாப்பியாக படிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு வந்து அங்கே காலேஜ் வச்சிருக்காரு, அவங்க போகும்போதெல்லாம் சார் சார் இந்த பைப் மட்டும் வேலை செய்யலை சார், அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார்னு பசங்க கேட்குறாங்களா, அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டார் பசங்க கூட. ஸோ என்னோட இந்த தருணத்தில் என்னோடய ஃப்ரெண்டு விஜய்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரையும் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம், நன்றி வணக்கம், தேங்க்யூ.